சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய கொள்கையை தவிர மற்ற எல்லா கொள்கைகளும் வலிக்கேடு. அவைகள் எல்லாம் புதிதாக வந்தது, அவைகள் எல்லாம் புதுசு புதுசா ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க ஒரு கொள்கை எடுத்துக்கோங்க. இந்த வஹாபிச தௌஹீத் ஜமாத்னு சொல்றாங்க இல்லையா, போலி தௌஹீத்வாதிகள், இந்த தௌஹீத்வாதிகள் எடுத்துக்கொண்டா, இவன் தலைவன் இந்த 1111 உதிச்சவன் தான், இவன் அக்குமலுக்கு ரசூலுல்லாஹி காலத்துல இருந்தான், அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்தாங்களா, யாரும் இக்கல்ல. இவன் காலம் வந்து இந்த 1111 பிறந்தவன். அதே போன்று அடுத்த ஜமாத்தை எடுத்துக்கொண்டு சொன்னா, இந்த 50 வருஷத்துக்குள்ள வந்தது, பேக்கல தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்க 50 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தது. அதே போல அங்க பாகிஸ்தான்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தது. இப்படி ஒவ்வொரு கொள்கை எடுத்து பார்த்தா அவனுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அந்த தலைவனுக்கு பின்னால்தான் இவங்களுக்கு வருது. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கை அப்படி அல்ல. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயரே ரசூலுல்லாஹ் வைத்த பெயர். மான் அலைஹி வஸாபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் சொன்னாங்க. என்னையும் என சஹாபாக்களையும் பின்தொடுத்தால், அவர்களை பின்பற்றினால் வழித்தவரை மாற்றீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த பேர்ல இருந்து கொண்டு வந்தது தான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமா. அஹ்லு சுன்னா மான் அலைஹி வஸாபி ஜமாஅத், இதுதான் சுன்னத்து வல் ஜமாஅத். எனவே இந்த கொள்கைக்கு தலைவர் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் மாட்டி பாருங்க, எங்க வேணுமானாலும் மாட்டி பாருங்க, கடைசியாக இருக்கக்கூடிய சேக நீங்க கொஞ்சம் உலுக்கி பாருங்க, அந்த சங்கிலியை ஆட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க பெல் அடிக்கும், ரசூலுல்லாஹ் பேத்து பெல் அடிக்கும். ஏன்னா சில்சிலா அப்படி இருக்கு. அவங்கள சில்சிலாவை எடுத்து பாருங்க, மேல 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 போல போய் பாருங்க, இவங்கள தலைவர், இவருக்கு மேல இருக்கிற தலைவரா, இவருக்கு மேல இருக்கிற மேல போய் பார்த்தா, இது உருவாக்குறது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேத்து தான் நிக்கும். சையிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போல ரசூலுல்லாஹ் தான் நிக்கிறாங்க. எனவே அந்த ஆத்மீய சக்தி அங்கதான் வருது. ஒவ்வொரு தரைக்கத்துடைய சேகமார்களுடைய கடைசியாக இருக்கக்கூடிய சேகை நீங்கள் பிடித்து பாருங்கள், சில்சிலாவை பாருங்க, ரசூலுல்லாஹ்ல போய் தான் முடியும். ஒழியா எங்கேயும் போயிட்டு அப்துல் வஹாப் நஜீதில முடியறாயும் இல்ல, அல்லது இலியாஸ் கான் தலைவர்களை பத்தி முடியறாயும் இல்ல, எந்த ஒரு இயக்கவாதியுடைய தலைவர்களை பத்தி முடியறதும் இல்ல, கடைசியா ரசூலுல்லாஹ். ஆனா இவர்களுடைய சில்சிலாவுகளை எடுத்து பார்த்தால், அடுத்த ஜமாத்தினுடைய சில்சிலாக்களை பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொன்றும் போயிட்டு நிக்கிறது வந்து எங்க, அவன தலைவரோட அந்த சில்சிலா முடிஞ்சு, ஒன்று அப்துல் வஹாப் நஜதியில முடியும், இல்லது இந்த காதியானில போயிட்டு முடியும், இத மாதிரி ஏதாவது தன்ல போயிட்ட முடியும். ஒழியா இவர்களுடைய சில்சிலா ரசூலுல்லாஹ் வர கட்டும் எங்கேயும் போன சரித்திரம் இல்ல, போகவும் மேலா. இப்படி ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த சலஃபிகளும் அப்படித்தான், வஹாபிகள் என்று பெயர் சுட்டினாலும் அவர்களும் அப்படித்தான். எந்த பெயரில் வந்தாலும் சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கை மாத்திரம் தான் உறுது. அந்த கொள்கையை உருவாக்கினவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து வாழையடி வாழையாக வந்ததுதான் எங்களுடைய ஷேக்மார்கள், எங்களுடைய அவுலியாக்கள், எங்களுடைய நாதாக்கள். எனவே அந்த ஆத்மீக சக்தியை தான் நாம் எடுக்க வேண்டும். அவர்களை பிடித்தால் தான் எங்களுடைய தேவைகள் நிறைவேறும், அவர்களை பிடித்தால் தான் சுவர்க்கம் நமக்கு கிடைக்கும், அவர்களுடைய கை பிடித்தால் தான் எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாகும். எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாகினால் தான் இறைவனை நாங்களால் சந்திக்க முடியும், அல்லாஹுவை அடைய முடியும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுவை ஒரு பொழுதும் வேற கொள்கையில் இருந்து அடைய முடியாது. நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கையை தவிர மற்ற எத்தனை கொள்கைகள் வந்திருந்தாலும் அந்த கொள்கையில ஒரு அவுளியாவை காட்டுங்க. ஒரு அவுளியா இருக்கிறாங்களா, எந்த கொள்கையிலையாவது, எந்த சலபியா இருந்தாலும் சரி, எந்த குழப்பியாக இருந்தாலும் சரி, ஒரு அவுளியா மிக்க மாட்டாங்க, எல்லாம் சைத்தான்களா தான் இருப்பாங்க. எனவே இருக்கக்கூடிய எல்லா வலிமார்களும் எல்லா அவுளியாக்களும் இறை நேச செல்வர்களும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு உட்பட்டவர்கள் தான். எனவே இப்படியான இந்த கொள்கையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிடித்திருக்கக்கூடிய ஷேக் நாயகன், நாங்கள் பிடித்திருக்கக்கூடிய ஷேக், நாங்கள் பிடிக்கக்கூடிய குத்துபு, இவர்களை நம்பி இவர்களுடைய கைப்பிடித்தால் நிச்சயம் கரை சேர முடியும். இல்லை என்றால் வழிக்கேட்டில் தான் சென்று விடுவோம். வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மௌத் வரைக்கும் எங்களுடைய கொள்கையை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கையாக ஆக்கிரல்வானாக. Ya Rabbana Ya Rabbana Ya Rabbana Ya Rabbi Salli Ala Nabi Muhammad